உள்ள இளைஞர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை அறிவுரை? இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், அன்னைக்கு நீங்கள் எந்த துறை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்களோ அந்த துறையில் சிறந்து விளங்குங்க, எக்ஸலன்ஸ். எந்த துறையோ அதில் நீங்கள் வந்து ஒரு முழுமையான திறமை பெற்றவர்களாக, பயிற்சி பெற்றவர்களாக உங்களுடைய முழு கவனத்தையும் அதில் வந்து நீங்கள் வந்து செலுத்தணும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமான வெளி வேலைகளில் அதிகம் போக வேண்டாம். அந்த காலத்தில் தெரிஞ்சுக்கிறங்க, நிறைய விஷயங்களை படிங்க, நிறைய விஷயங்களை படிங்க, தெரிஞ்சுக்கிறங்க. உலகத்தினுடைய போக்கு என்ன, இஸ்லாமிய நாடுகளுடைய போக்கு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க. ஆனால் நேரடியாக களத்தில் ரொம்ப அதிகமாக இறங்க வேண்டாம். அதிகமாக உங்கள் துறையில் ஞானத்தை அதிகப்படுத்துறது தான் உங்களுடைய முயற்சி. ரெண்டாவது, நல்ல முன்மாதிரியான முஸ்லீமாக வாழுங்க. உங்கள் ஹாஸ்டலில், உங்கள் இதில் உங்களை பார்த்தா உங்கள் மேலே மரியாதை வரணும், உங்கள் மேலே மரியாதை வரணும். இவ்வளோ தூரம் இருக்கார், என்ன காரணம், ஏன் இவர் மட்டும் இப்படி இருக்கார், அப்போ இவர் ஏதோ ஒரு கொள்கையை பின்பற்றுறார், இவர் ஏதோ ஒரு சித்தாந்தம் தான் இவரே வந்தது, என்ன சித்தாந்தம் அது, உங்கள்கிட்ட அவங்க வந்து கேட்கணும். அவங்க வந்து கேட்குற அளவுக்கு உங்களுடைய நல்ல நடவடிக்கைகள், உங்களுடைய போக்குகள், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களை படிக்கிற காலத்தில். அப்புறம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளி உலகத்துக்கு வருகிற போது அப்புறம் நீங்கள் கொஞ்சம் டைமை கொஞ்சம் டிவைட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். உங்களுடைய துறைக்கு எவ்வளோ நேரம், பொது பணிக்கு எவ்வளோ நேரம், குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம், இப்படி என்று நேரத்தை பகிர்ந்தளிச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பணிகளை நீங்கள் அமைச்சிக்கிட்டு செய்யணும். சில சமயங்களில் இந்த பேலன்ஸை தாண்டி போக வேண்டியிருக்கும். ஒரு முக்கியமான ஒரு மாநாடு நடத்துன்னு வைங்க, அப்போ கொஞ்சம் வீட்டு வேலை, படிப்பு வேலைலாம் தள்ளி வச்சுட்டு இந்த வேலையை கொஞ்சம் கூட்ட வேண்டியிருக்கும். படிப்பு அதிகமாக இருக்கிற சமயத்தில் இதை குறைச்சிட்டு அதை கூட்ட வேண்டியிருக்கும். இதெல்லாம் நடக்கும், என்ன பேலன்ஸ், அப்போ கொஞ்சம் பேலன்ஸை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த காரியங்களை நீங்கள் வந்து செய்யணும். படித்து முடித்த பிறகு உங்களோட அறிவை இன்னும் கொஞ்சம் ஷார்ப், நிறைய ஷார்ப் பண்ணணும். பல தரப்பட்ட நூல்களை எல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும். ஸ்பெஷலைஸ், ஒவ்வொரு ஏதாவது ஒரு துறையை எடுத்துக்கிட்டு ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள், அது பெட்டர். எல்லாமே படிங்க. ஏதாவது உதாரணத்துக்கு வந்து ஃபெமினிசம், கம்யூனிசம், கிறிஸ்டியானிட்டி, ஏதாவது ஒரு துறை, எக்கனாமிக்ஸு, ஏதாவது ஒரு துறை, பலஸ்தீன் பிரச்சனை, ஏதாவது ஒரு துறையை எடுத்துக்கிடுங்க. அது சம்மந்தமான எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுங்க. எக்ஸலன்ஸ். ஆமாம், அதில் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லணும், அதில் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லணும். அந்த அளவுக்கு இயக்கத்தில் எல்லா துறைகளிலும் பயிற்சி பெற்ற, திறமை பெற்ற, புலமை பெற்ற ஆட்கள் வேணும் இல்லையா? அப்போ அப்படி உள்ளவங்க தான் சரியான கைடன்ஸை இயக்கத்துக்கு கொடுக்க முடியும். சரி, எந்த பிரச்சனையாக கூப்பிடியா அப்துல் காதரை, அவன் சொல்லுவான் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் எங்கே இருக்காங்க சொல்லுங்க, தவிர்க்க முடியாதவராக ஆகிவிடுங்க. ஆமாம், அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக வந்து ஏதாவது ஒரு துறையில் ரெண்டு துறையில் நீங்கள் வந்து ஆகிவிடக்கூடிய நிலைமையில் மாறிவிடணும். அதுக்கு மேலே தியாகம், மார்க்கத்துக்காக நீங்கள் தியாகம், எல்லா வகையான தியாகங்களையும், பொருள் தியாகம், உடல் தியாகம், நேர தியாகம், எல்லா வகையான தியாகங்களையும் செய்வதற்கு நீங்கள் வந்து தயாராக இருக்க வேண்டும்.